விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் மக்களுக்குமாக ஒரு நிமிடமாக அஞ்சலி செலுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொண்டமனாறு மக்கள் ஒன்றியம் சார்பாக அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு தொடங்குவதற்காக முதல்ல வந்து தொண்டமனாறு மக்கள் ஒன்றியத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு நான் வந்து இங்கே அதை தொகுப்பாளர்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அமைப்பு வந்து 1989 கனடாவில் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கிற மூத்தவர்களாலையும் ஊர் நலன் விரும்பியலாலையும் அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷம், அடுத்த வருஷம் வந்து நாங்கள் மிகச் சிறப்பாக 25வது வருஷ ஆண்டை வந்து கட்டாயம் நாங்கள் கொண்டாடணும். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஊர் ஞாபகமாக கெட் டுகெதராக இருந்தாலும் சரி, ஒரு டின்னராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கூட்டங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை வந்து இங்கே இருக்கிற மக்களையும் அங்கே இருக்கிற மக்களையும் நினைக்கிற விதமாக வந்து அதை செய்து கொண்டான் இருக்கிறோம். அது நாங்கள் எதிர்வர காலங்களையும் அதை வந்து செய்து கொண்டிருப்போம். ஊர் மக்களுடைய எல்லாற்ற சப்போர்ட்டோடையும் வந்து இந்த அமைப்பு கட்டாயம் 25 வருஷம் அப்படி 24 வருஷம் அப்படி வந்தோமோ அதே மாதிரி ஃபியூச்சர்லேயும் வந்து நாங்கள் இதை வடிவாக கொண்டு போகணும். ஒரு சில விஷயங்களை நான் இதை சொல்லிக்கொண்டு வடிவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தாயக அந்த இங்கே இருக்கிற கனடாவில் இருக்கிற 96 மக்கள் ஒன்றியம் வந்து காலத்துக்கு காலம் வந்து தேவைக்கேற்ப எங்களோட தாயகத்தில் நடந்த பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் சரி, இங்கே நடந்த ஊர்வலங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஊரில் ஒரு கோயிலுக்கு ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் வந்து அதை கைவிடாமல் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கு. அதே போல் நாங்கள் எதிர்வர காலங்களையும் உங்கள் எல்லாற்ற சப்போர்ட்டோட வந்து இது கட்டாயம் செய்வோம்ன்ட்டு சொல்லி கொண்டேன். இந்த நிகழ்ச்சி ரெண்டு விஷயம் இதில் ஒன்று வந்து எங்களோட தொண்டமனாறு.com சொல்லி அந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுற மண்டைக்கு அதே இது வந்து திருப்பியும் எல்லாரையும் இணைக்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்கிற ஆக்களையும் ஊரில் இருக்கிற ஆக்களையும் மட்டுமண்டு இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் இது கனடா சார்ந்த விஷயம் மட்டுமண்டு இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், ஜெர்மனில் இருக்கலாம், அங்கே இருந்தாலும் அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அந்த நாட்டுக்குரிய அந்த நாட்டில் இருக்கிற எங்களோட ஆக்களுடைய தொடர்புகள் அதுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரி தான் இந்த வெப்சைட் வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குமரேசன் தான் வந்து பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே மாதிரி இந்த டிவிடி வந்து நிறைய பெரியாக்கள் வந்திருக்கணும் அதை பற்றி கதைக்கிறதுக்கு, ஸோ அவைட்டியே நான் அதை விடுறேன். இந்த ஸ்டேஜை வந்து அடுத்ததாக இந்த இந்த தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை வந்து சஜீவ் பாலகிருஷ்ணன், ரதன் யோகலிங்கம், ரேவதி ஸ்கந்தன் மூன்று பேரும் வந்து தொகுத்து வழங்க வேணும். நன்றி. நாங்கள் தேர் செய்தபோது எங்களுடைய சிற்ப தலைமை ஸ்தவி உட்பட மற்ற ஆச்சாரியமார் இந்தியாவில் இருந்து வர முடியாத கட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பு தேர்வுடைய சில்லை அச்சை மாற்ற வேண்டிய பொறுப்பு ஏற்பட்ட போது அவர் இதில் ஈடுபட்டதுனால் தான் எங்களுடைய தேர் அந்த வருஷம் ஓடக்கூடியதாக இருந்தது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு அவர் இங்கே வந்தபின் 25 வருடத்துக்கு முன்பு அன்னைக்கு வானவில் இதை வரும் என்று ஒன்று வேறு சேர்ந்து ஆரம்பித்து இப்பொழுது கடந்த சமரில் இப்போ இந்த சமரிலே அவர்கள் 25வது கொண்டாடினார்கள். அதன் பின்பு இசைக்கலாமன்றம் என்று உருவாக்கி இசைக்கலைஞர்களை கல்வி போதி இசையை போதித்து பல கலைஞர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். பின்பு தமிழிசை பாடல்களுக்காக அதாவது இலங்கை தமிழர்களை ஈட்டி இலங்கை தமிழர்களை நியூசித்து இலங்கை தமிழர்கள் பாடல்கள் தமிழ் பாடல்களை ஊக்குவிப்பதற்காக இசையரங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதிலே பல 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 பாடல்களை பாடகர்களை முன்பு கொண்டவர் சொல்லை. அதுடன் கிட்டத்தட்ட 90வது ஆண்டு அவர் 4 பேருடன் அதுவும் ரிசெஷன் காலத்தில் தொடங்கி ஒரு வர்த்தக நிறுவனம், ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனி, இப்பொழுது மிக விரிவடைந்து 30-40 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய வர்த்தகம் இப்படியான வர்த்தகம் ஒரு எண்ணிக்கை கப்பலான் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் முன்பு கொண்டிருக்கிறார். இந்த டிவியை உருவாக்கும் போது அதில் உருவாக்கின ஆரம்ப காலத்திலே அதிலே ஒருவர். இப்பொழுது அதையும் விட நான் அல்லது நாங்கள் தொண்டமனாத்து மக்கள் எந்த நிகழ்ச்சியை செய்தாலும்
அதில் அவருடைய பெரும்பங்கு இருக்கும். ரெக்கார்டிங் செய்வது, கலைஞர்களை ஒழுங்கு பண்ணுவது, இதில் நிறைய இதில் சம்மந்தப்படுவார். இந்த விழாவில் கூட இந்த நாங்கள் இன்னிசையிலிருந்து படைக்கிறதுக்கு ரெண்டு பாடகிகள், கனடாவினுடைய முன்னணி பாடகிகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கிய ஒருவராக அவர்களை இங்கு அழைத்து வந்து அவராகவே இருக்கிறேன். அவரை இப்போது அழைக்க இருக்கிறேன் வைரமுத்து சுரலிங்கம், எங்களது நண்பர் தொண்டமனாத்தின் நண்பர். அனைவருக்கும் நன்றி. இந்த விழா நடக்க இருக்கும்போது சில பாடல்களை வழங்கினால் என்ன என்று என்னிடம் வந்து கேட்டார்கள். பாடல்கள் இசையோடு சேர்ந்து செய்வது என்பது சிரமமான விஷயம் என்று சொன்னபோது, இல்லை கரியோக்கி இசைகளாக தானே என்றார்கள். அதைவிட எங்கள் பாடல்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது, அந்த பாடல்களை ஏற்கனவே பாடிய சில பாடகிகள் பாடகர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கேட்போம் என்று முடிவு செய்தேன். அந்த போது அவர்கள் இன்னொன்று சொன்னார்கள், நல்ல பாடகர்களாக கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி. என அப்போது நான் யோசித்தேன். எங்களுக்குள் பாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இந்தியா வரை சென்று இழுத்தவர்களுக்கும் இசை வெகு தூரத்தில் இல்லை என்பதை நிலைநிறுத்திய இரண்டு இளம் பாடகர்களை அழைத்து வந்தால் என்ன என்று யோசித்தேன். ஈழத்தவர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கும் இசைக்கும் வகுத்துறை என்பது சாதாரண மக்களின் கருத்து. திறமை என்பது ஒரு சாராருக்கு ஒரு இனத்துக்கு சொந்தமானதல்ல. கடலை கடந்து நீந்தி போகலாம் என்று எவரும் நினைக்காத போது நீந்தியவர் தான் நவரத்னசாமி அவர்கள். அவர் ஒரு ஈழத்தவர். இப்படி பல சாதனைகள் சொல்லிக்கொண்டு போகலாம், ஆனால் எம்படியே அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு நண்பர் சொன்னார், ஈழத்தவர்கள் அடிமைகளாக இருந்ததில்லை, அடிவருடிகளாக இருந்தவர்கள். அவர்கள் காலை நக்கி பிழைப்பவர்கள். அதனால் சுயமாக சிந்திக்க தெரியாது, தமது திறமையை எடைபோட தெரியாது. அவர்களால் என்றுமே முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ தெரியாதுன்னு சொல்லி. நான் பல விதங்களில் நான் முயற்சித்து பார்த்துருக்கிறேன். கலையை பொறுத்தளவில் வானவில் என்ற நிகழ்ச்சியில் இங்கே தொடங்கி, அதன் பின்பு அதிலே பல நாடகங்கள் போட்டிருக்கிறோம், இசைகளை அமைத்திருக்கிறோம். இசையரங்கம் ஒன்றை ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே எங்களுக்கும் ஒரு இசை பாரம்பரியம் தேவை. நீங்கள் நடனத்தை எடுத்தால் பரதம், அது இந்தியாவின் சொத்து. எங்களுக்கு ஒரு நடன பாரம்பரியம் இருக்கிறது கூத்து. அதன் ஒரு ஒரு அதன் இன்னொரு பக்கம் என்று சொல்லலாம், அது இன்னொரு விதமான கதகளி வந்து அதை சார்ந்தது தான். ஆனால் கதகளியை நாங்கள் பெருமையோடு மேடையில் ஆடும் நாங்கள் கூத்தி ஆடுவதற்கு வெட்கப்படுகிறோம். அந்த கதகளியின் ஆட்டங்களுக்கும் தாளக்கட்டுகளுக்கும் எங்கள் கூத்துகளுக்கும் கன வித்தியாசம் இல்லை. அதே போல நாங்கள் இசை அமைத்து பாடுவது, எங்களின் இசை என்ற நம்பிக்கையோடு பாடுவது, அதில் ஒரு பெருமை கொள்வது என்பது இங்குள்ள இசைக்கலைஞர்களுக்கும் இல்லை. ஏனென்றால் இங்குள்ள இசைக்கலைஞர்கள் இதுவரை நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கும் மேற்பட்ட பாடல்களை உருவாக்கி இருக்கிறார்கள், ஆனால் எவரும் அந்த பாடலை மேடையில் பாடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ் நம்பிக்கை இல்லை. இது அந்த பாடல்களை உருவாக்குவதும் பாடுவதும் ஒருவரின் யாரோ ஒருவரின் ஒரு ஒரு வெறியாக இருக்கலாம், இல்லை தனது புகழை கொண்டு வருவதற்கான ஒரு வடிகாலாக இருக்கலாம். ஆனால் அதை மேடையிலே பாடி மக்களையே கொண்டு செல்வதற்கு எவருக்கும் தைரியம் இல்லை. எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா மேடையில் யாராவது எங்கள் பாடல்களை பாடியது? இல்லை.
தென்னிந்திய பாடல்கள் தான் பாடுவார்கள். அதனால் நாங்கள் எங்களுக்கொண்ட ஒரு இசை பாரம்பரியத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடல்களை எழுதினாலும் நாங்கள், அதற்கு மெட்டமைத்தாலும் நாங்கள், அதற்கு இசை அமைத்தாலும், ஒவ்வொரு கருவிகள் ஒரு 6-7 கருவிகளை நாங்கள் பாவித்தால் அந்த கருவிகளில் வரும் இசைகள் அவர்களுடைய சொந்தம். இளையராஜா மியூசிக் நோட்டேஷனை போட்டுட்டு அதே மிச்சாக்கள் வாசிக்கிற மாதிரி என்று இல்லாமல் நாங்கள் ஒரு மெட்டை அமைத்த பின் அந்த மெட்டுக்கு எப்படி இசையமைக்கலாம் என்று சொல்லி கூடி இருந்து அவ்வளவு பேரும் தங்கள் தங்கள் இசைகளை போட்டு ஓகே இதை செலக்ட் பண்ணலாம் என்று அப்படி அதை தேர்வு செய்து அதை முழுமையாக்கி ஒரு பாடலை நாங்கள் உருவாக்கினோம். அப்படி ஒரு 50-60 பாடல்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த பாடல்கள் வந்து எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அது எங்கள் சோகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், எங்கள் நாட்டில் உள்ள ஒன்றை நினைப்பதாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் அதை பாடும்போது, மேடையில் பாடும்போது கூட அந்த கலைஞருக்கு எப்படியான உணர்வுகள் வர்றதுக்கோ அது அந்த அந்த மாதிரியெல்லாம் பாடுவதற்கான இடம் இருக்கிறது. இப்போ எங்கள் இசை ஒரு 2000-3000 வருஷங்களுக்கு பழமையானது. சிலப்பதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தொல்காப்பியத்திலே இருக்கிறது. ஆனாலும் ஆரியர்கள் வந்தபோது அதை தமது இசையாக எப்படி உருவாக்கினார்கள், அவர்களுடைய பாஷையில்தான் அதற்கான இலக்கணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது அதில் ஒரு மடமைத்தனம், எங்கள் மக்கள் வந்து அவர்களை அந்த நான் சொன்ன அதுதான் தங்கள் திறமைகளை வந்து நம்பிக்கை இல்லாமல் அந்த அப்போது இருந்த ஓலைச்சுவடுகள் அவற்றையும் வந்து கைவிட்டதால் ஏற்பட்ட விபரீதமும் தெரியவில்லை. ஆனால் முகலாயர்கள் படையெடுத்து வந்தபோது தென்னிந்தியாவில் இப்படி ஒரு உன்னதமான இசை இருக்கிறது. அதுபோல் அவருடைய இசை வந்து பாரசீக இசை, உருவாக்க முடியாதா என்று எண்ணிய போது உருவானதான் ஹிந்துஸ்தானி இசை. அந்த ஹிந்துஸ்தானி இசை உருவாகி அது பாடப்பட்டு வரும்போது பாரசீக இசைக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்கும் இடையிலே வந்து பாகிஸ்தான் இருக்கிறது. அது அந்த நேரத்தில் இந்தியாவாக இருந்தாலும் அந்த எல்லையிலே வந்து அவர்கள் பாரசீக இசை பொதுவாக காதலை, மற்றவர்களின் ஆவலை, விருப்பங்களை பாடும் ஒரு இசையாக இருந்தது. கவிதைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அந்த இசை கசலாக மாறியது. அந்த கசலை இந்தியாவில், வட இந்தியாவில் அவர்களுக்கு அதை என்று அது காதலை பாடுவதால் எல்லோருக்கும் அதை கேட்பதற்கு முடியும். அது ஒரு மெல்லிசை, இந்துஸ்தான் இசையின் மெல்லிசை வந்து கசல். எங்களிடம் மென்சாஸ்திர இசை இல்லையான்னு சொன்ன இருக்கு. பக்தி பாடலாம் வந்து மென்சாஸ்திர இசைதான். ஆனால் அது இறைவனை பெற்றுத்தான் பாடுவார்கள். அது இறைவனை பற்றி நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் ஒரு 60-70 வயதுக்கு புறாதான் இறைவனை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையோ, நாங்கள் இள வயதில் யோசிப்பதில்லை. அப்போ அந்த இள வயதிலேயே அந்த இசையை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கான கவிதைகள், கருப்பொருள் அதுக்கேற்றவாறு அமைய வேண்டும். அதை காரணமாக கொண்டுதான் நாங்கள் இசையரங்கத்திலே பாடல்களை நாங்கள் உருவாக்கினோம். ஆனால் அந்த பாடல்களை உருவாக்கி பாடிய போதும் அந்த வரவேற்பு என்னவோ எங்களுக்கு எல்லா பக்கத்திலும் சொல்வேன், கலைஞர் பக்கத்திலிருந்தும் சொல்லலாம், ரசிகர்கள் பக்கத்திலும் சொல்லலாம், கிடைக்காதால் அது இடைநடுவில் நிற்கிறது சொல்லலாம். ஆனால் அதில் உருவான பாடல்கள் ஒன்று அந்த 2 பிள்ளைகள் இங்கே பாட வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த 2 பிள்ளைகளும் மொத்தமாக ஒரு 5 பாடல்களை பாடப்போகிறார்கள். அந்த பாடலெல்லாம் அந்த இசையரங்கத்தில் பாடப்பட்ட பாடல்கள், அதிக நேரம் எடுக்காமல் இப்போது 1வது பாடலை பாடுவதற்கு நான் அழைக்கப் போகிறேன் இந்த சிறுமி. நாங்கள் டிவியிலே சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி போட்டியை வைத்தபோது அதிலேயே கூட இந்த இசையரங்கத்தின் பாடல்கள் ஒரு சுற்று பாடப்பட்ட போது இவர் பாடியிருக்கிறார். அதிலே அவர்
முதலாவது இடத்தை பெற்று போட்டியிலே. பின் இந்தியாவிலே சூப்பர் சிங்கர்ல பாட போன போது அங்கே 12வது இடம் வரை வந்த அவர். அவரின் திறமையை நான் ஒரு முறை ரெக்கார்டிங் செய்த போது பார்த்தேன், ஒரே ஒரு டேக் தான். அவருக்கு பாடலை சொல்லிக் கொடுத்து ட்ராக்கை போட்டுத்தான் பாட விட்டாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஒரே ஒரு டேக் தான். அந்த மாதிரி அவர் மிகவும் திறமையான ஒருவர். அது அதான் சொல்கிறேன், திறமை என்பது ஒரு இனத்துக்கு சொந்தமானதல்ல, ஒரு சாருக்கு சொந்தமானதல்ல. எங்களிடம் நிறைவே திறமை இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, எங்கள் பிள்ளைகளிலும் திறமை இருக்கிறது என்று அவர்களை வளர்த்துவிட எங்களுக்கு ஒரு அரசு இல்லை. எங்கள் சமூகம் நினைத்தால் மட்டும்தான் அது முடியும். இதை நான் குறையாக சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஒரு இந்திய கலைஞரை அழைத்து ஆயிரம் ஆயிரமாக அள்ளி கொடுத்து, தங்க சங்கிலிகள் கொடுத்து, பக்கத்திலிருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லாம் செய்கிற ஒருவர் எங்கள் கலைஞர்கள் பாட வரும்போது அள்ளி கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். அதை கேட்பதற்கே அவர்கள் விரும்புவதில்லை. இதுதான் எங்கள் நிலை. ஆனாலும் இந்த சிறுமிகள் சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவது பாடல் பிரம்மனோடு செவி காண வேண்டும் என்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கலைவாணி ராஜகுமாரன். அதற்கு மெட்டமைத்தது நான். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர், பின்னணி இசைகளை சேர்த்தவர் ஃபயாஸ் சவாஹி. அந்த பாடல் பாடுவதற்கு இப்போது நான் மகிஷா பகீரன் அவர்களை மேடை கலைக்கிறேன். எங்கே உங்கள் மண்டபம் ரொம்பவும் மேடைக்கு வர தேவையில்லை. இன்னொரு பாடகி அவரையும் சொல்லிவிட்டு போயிடலாம். இவரும் ரேடியோக்கள் எல்லாம் முதல் பாடுவார். பிறகு சூப்பர் ஸ்டார்லே வந்து பாடி 2வது இடத்தை பெற்றவர். ஆனால் சூப்பர் சிங்கர்ல பாடும்போது இசையரங்கத்தின் பாடல் ஒன்று மறந்து போவோமோ? இந்த பாடலை பாடிய போது உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள் கண்ணீர் விட்டார்கள். எங்களிடம் இப்படியான சிறந்த பாடகிகள் இருக்கிறார்கள் என்று அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. சரிகான் அவநாதன், ஆனால் அவர் பாடுவதற்கு வரும்போது அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்கள். எல்லோரும் இங்கே ஒரு அவர் பெருங்காய் இருக்கும்.
பிறப்பின் ரகசியம் அறிய வேண்டும்.